எனக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். முக்கியமாக கே ராஜன் அப்பாவுக்கு, என்னென்னா இதான் நான் முதல் முதல் அவர் பக்கத்தில் உட்காந்து அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன். அது கொஞ்சம் நடக்கும் போது தான் அதான் அவர்கிட்ட பர்மிஷன் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா வண்ணாரப்பேட்டையில் எங்கள் வீட்டு தெருக்கு பக்கத்தில் அப்பாவோட வீடு, பக்கத்து தெரு ரெண்டு பேரும். நான் சின்ன வயசில் ஒரு 6வது 7வது படிக்கிறப்ப ஸ்கூல் போயிட்டு வரப்பெல்லாம் அவர் ஷூட்டிங்கை நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன். அதுதான் நான் இங்கே நிற்கிறதுக்கு முக்கிய காரணம். இது அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் சொன்னார் இல்லையா, இங்கே ஷூட்டிங் நடத்துங்க, தொழிலாளர்கள் முன்னேறுவாங்க அப்படின்னு. அதில் நான் இதுவும் சொல்லிடுறேன், இங்கே ஷூட்டிங் நடத்துனீங்கன்னா அடுத்த தலைமுறையில் ஒரு பல இயக்குநர்கள் உருவாவாங்க. ஏன் நான் உருவானதுக்கு நீங்கள் காரணம், இந்த மேடையில் பதிவு பண்ணிடுறேன். அதுதான் கொஞ்சம் பயம் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கும். பகாசுரன் படத்தில் ஒரு முக்கியமான வேடம் நடிச்சிருக்காரு, வேலை வாங்கினா அப்படிலாம் சொல்கிறாரு. இல்லை, அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல நடிகர். அவருக்குள்ளே இருந்து அதை வெளியே கொண்டு வந்ததுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, கண்டிப்பாக பாருங்கள். செல்வரோகன் சார் என்னை தனியாக கூப்பிட்டு சொன்னார், எப்படி ஒரு இவ்வளோ நாள் யூஸ் பண்ண போயிட்டாங்க, செல்வரோகன் சாரே கூப்பிட்டு சொன்னார். அது அவர்கிட்டையும் சொன்னார், அவ்வளோ பெரிய சிறந்த குணச்சித்திர நடிகராக அடுத்து இன்னொரு 10 வருஷத்தை கலக்க போகிறார் இண்டஸ்ட்ரியை, இப்போயே புக் பண்ணுறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க, பெரிய சம்பளம் கேட்பார் கண்டிப்பாக. அதையும் 4 பேருக்கு இந்த மாதிரி உதவியாக தான் செய்வார். எனக்கும் இந்த படத்தில் தயாரிப்பில் பல உதவிகள் செஞ்சுருக்காரு. இது வரைக்கும் சம்பளம் வாங்காமல் நடிச்சிருக்காரு, கடைசியாக கூட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெருந்தன்மை கொண்டவர், நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு. ரொம்ப நன்றிப்பா உங்களுக்கு. பொண்ணு பற்றி சொன்னது மேதினியாள் வர்மன் வந்து நான் ராஜராஜ சோழன் கிட்டேருந்து வாங்கின அந்த, அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அருள்மொழிவர்மன். அதுலேருந்து எடுத்து மேதினியாள் வர்மன் என் பொண்ணோட பேர். மேதினினா உலகம், எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, தமிழ் பேர் அது. ஸோ மேதினி யாழ் வர்மன் அதுதான் அவளோட பேர். ரொம்ப சந்தோஷம் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணது. நான் வந்து கேந்திரன் முனுசாமி அண்ணனுக்காக தான் வந்திருக்கேன். அவர் நான் ருத்ரதானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை முடிச்சிட்டாரு. ருத்ரதானம் படத்தில் வந்து நான் பிசிஆர் சட்டம் எப்படியெல்லாம் தப்பாக பயன்படுத்தப்படுது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன். அதில் நான் வெற்றியும் பெற்ற மக்கள் ஆதரவோடு. ஸோ இந்த படமும் நிச்சயமாக ஜெயிக்கும். அதை பற்றி அதில் இருக்க தப்பான விஷயங்கள் அதை தான் இந்த படமும் எடுத்து சொல்லியிருக்குன்னு சொல்லியிருந்தார். அந்த சட்டம் தப்பு இல்லை நிச்சயமாக, அது வந்து உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கான சட்டம் அது. அதை தப்பாக பயன்படுத்த சொல்லி கொடுத்த அமைப்புகளுக்கு நிச்சயமாக ஒரு சின்ன கடிவாளம் போட தான் செய்யணும். அது தமிழக அரசாங்கம் அது நிறைய வரைவு பேசிட்டு தான் இருக்காங்க. அது நிறைய பேர் பர்சனலாக வெஞ்சன்ஸ்க்காக பழிவாங்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு இந்த படமும் அதை தான் பேசியிருக்கு. என்கிட்ட கேட்டார் எப்படின்னா, திரௌபதி ஒரு யாருமே பெரிய பேர் பெரிய ஸ்டார் கேஸ்டில் எல்லாமே இவ்வளோ பெரிய சக்ஸஸ் போச்சுன்னு கேட்டிருந்தார் முன்னாடிலாம். ஃபோனில் சொல்லியிருக்கேன், உண்மையை பேசினா என்றைக்குமே தமிழ் சினிமாவில் நிச்சயமாக ஒரு வெற்றி உண்டு. சின்ன படமோ பெரிய படமோ களத்தில் இருக்கிற விஷயங்கள் எடுத்து தைரியமாக பேசுனீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி அந்த மக்கள் கொடுப்பாங்க. திரௌபதி அப்படியேப்பட்ட விஷயம்தான். எனக்கு பல சாயங்கள் பூசினாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, நான் அதை பற்றிலாம் கவலைப்படுற ஆள் இல்லை. நான் ராயபுரமில் அந்த பதிவாளர் அலுவலகத்தில் இன்றைக்கும் போனீங்கன்னா பி ஸ்டேஷன் எதுக்கு ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி 3 பதிவாளர் அலுவலகம் கிட்டத்தட்ட 9 வருஷம் கழித்து இப்போ தான் அதை திறக்க போகிறாங்க மறுபடியும். இத்தனை வருஷமாக அது ஏன் மூடி இருந்தது அப்படின்னு போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா திரௌபதி படம் ஏன் எடுத்தேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். அப்புறம் கோபி என்னை சொல்லியிருந்தார் இடதுசாரி வலதுசாரி சினிமாவில் இருக்கு அப்படின்னு. உண்மை தான், அப்படி இருக்க தான் செய்து. அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க அவங்களோட விஷயம் சொல்லணும், இவங்க இவங்களோட விஷயம் சொல்லணும். இது ரெண்டும் இருக்கக்கூடாதுன்னு கருத்து வரப்போ தான் எனக்கு ரொம்ப பெரிய முரணாக வந்து நிற்கிது. அப்படி தான் இன்றைக்கி பொன்னியின் செல்வன் படம் வந்தப்போ, அது ஒரு நிறைய வலதுசாரி கருத்து கொண்ட ஒரு திரைப்படம். கல்கி அவர்கள் எழுதின நாவலே அப்படி தான் இருக்கும். அதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், த்ரிஷா மேடம் வந்து அந்த அவங்களோட கேரக்டர் குந்தவை வந்து ஆதித்த கரிகாலன் கிட்டே போய் அவங்க ஏன் அந்த நந்தினியை மனம் முடிக்க ஒத்துக்கலை, இந்த மக்களோட நலன் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாக் அந்த சீன் தான் இன்றைக்கி ஏற்பட்டிருக்க இந்த பரபரப்புக்கு காரணம். இந்து மதம் இல்லை, இது வந்து சைவம் அப்படிலாம் சொல்கிறது. நீங்கள் படம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சீன் இன்னொருவாட்டி நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏன் பொன்னியின் செல்வன் மேலே பல பேருக்கு வந்து இவ்வளோ பெரிய வெறுப்பு உண்டாச்சு அப்படின்றது நிச்சயமாக புரியும். இந்த ராஜராஜனை வந்து நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு சின்ன கூட்டுக்குள்ளெல்லாம் அடைக்க முடியாது. வெறும் ஒரு சைவ மதத்தை தான் பின்பற்றினார் அப்படிலாம். நீங்கள் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு எப்போ போனாலும் இப்போ போனாலுமே பார்க்கலாம். அதில் வந்து ஒரு மலையோட வடிவம் இருக்கும், அந்த பெரிய கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு மலையோட வடிவம் இருக்கும். அந்த மலையோட வடிவம் வந்து வேறு எதுவும் இல்லை, இப்போது நம்ம இந்திய எல்லையில் இருக்க கைலாசிய மலையோட அச்சி அசல், அதோடய வடிவம் வந்து அப்போவே 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அது இங்கே சிம்பாலிசமாக இங்கே வந்து பொறிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த காலத்துலேயே அந்த சிற்பிகளோட ராஜராஜன் இங்கே வந்து அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போய் அந்த கைலாய மலையை பார்த்துட்டு வந்து அந்த வடிவத்தை வந்து இதில் பொறிச்சிருக்காங்க.
அந்த மலையில் கணபதியம் அப்படின்னு சொல்கிற கணபதி உருவமும் இருக்கும், கௌமாரம் அப்படின்ற முருகனோட உருவமும் பொறிச்சிருக்கும். ஸோ ராஜராஜ சோழனை வெறும் சைவம் என்ற கூட்டுக்குள்ளே அடைக்க முடியாது. அவரோட மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரமும் அந்த கோயிலை கட்டினதுக்கப்புறம் அந்த ஊரை புனிதமாக்க கங்கை வரைக்கும் போய் நீர் எடுத்துகிட்டு வந்து அந்த ஊரை வந்து புனிதமாக்கினார் ராஜேந்திர சோழன் அவரோட மகன். ஸோ அது நம்ம இன்னும் தொடர்ந்துட்டுருக்கோம். நம்ம வீட்டில் ஏதாவது யாராவது தவறிட்டாங்கன்னா அந்த பூதோடலை கழுவுறதுக்கு கங்கை நீர் கலந்த தண்ணியில் தான் இனிமேல் அந்த உடம்பை கழுவி புனிதப்படுத்தி சுடுகாட்டு கொண்டு போவோம். இப்போவுமே அந்த வழக்கம் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இந்து மத சடங்கோடு தான் நம்ம அதை பண்ணுவோம், பார்த்துருப்பீங்க. அதனால் இது இல்லை அது இல்லைன்னா சொல்லாமல் என்ன வழக்கத்தில் இருக்கும் இன்றைக்கி மக்களை குழப்பக்கூடாது, பிரிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன், இந்த நேரத்தில் வலதுசாரி படங்கள், நடுநிலையான படங்கள், இடதுசாரி படங்கள் எல்லாமே சினிமாவில் வரணும். அப்போ தான் அவங்கவுங்களோட கருத்து வந்து வெளியே தெரிய வரும். இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு எதையும் யாரும் தடுக்காதீங்க. ஏன்னா எனக்கு நிறையாவது நடந்திருக்கு, கேந்திர நடக்கும் அது நடக்கும். ஆனால் நீங்கள் உண்மையாக படத்தில் நல்ல விஷயம் நடந்ததை சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக மக்கள் ஒத்துப்பாங்கண்ணே. ஏன்னா திரௌபதி வட மாவட்ட மக்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திரௌபதி தென் மாவட்டத்துலேயும் அதிகமாக ஓடிச்சு, மதுரையில் கலெக்ஷனும், திருநெல்வேலியிலையும், கன்னியாகுமரியிலையும், கோயம்புத்தூர்லையும் என்ன கலெக்ஷன் எனக்கு தெரியும். வட மாவட்டம் தாண்டி நான் வட மாவட்ட பிரச்சனையை பேசியிருந்தாலும் அதை எல்லா இடத்துலையும் போச்சு. அந்த மாதிரி இந்த ஓங்காரம் திரைப்படத்துலையும் நல்ல கண்டென்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட் உண்மையாக பேசியிருந்தீங்கன்னா நிச்சயமாக இது வட மாவட்டத்திலையும் பெருசாக போகும். தென் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இந்த மதுரை சார்ந்த படம்ன்றதால உங்களுக்கு இன்னும் அதிக ஆதரவு கொடுப்பாங்க. உங்களோட வேலை இப்படி ஒரு படம் வருதுன்றதை நீங்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான். அந்த வேலையை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கொடுக்குறத மக்கள் பார்த்துப்பாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மியூசிக் டைரக்டர் பேசுகிறப்போ ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டார். அவங்க தம்பிக்கு இந்த இடத்துல ஆழ்ந்து எழுந்தல் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது சார் பாட்டு. உங்கள் தம்பி ஆன்மா ரொம்ப சந்தோஷப்படும். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பாட்டு. அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்த அண்ணனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு எனக்கு ராமராஜன் சார் மாதிரி தெரிஞ்சார், அவருக்கு ரித்திஷ் சார் மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் எப்போ ட்ரெய்லர் காட்ட போகிறீங்கன்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒட்டுமொத்த குழுவினருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள்.